ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஸோ ஆக்ட்ரஸ் கண்மணி மனோகரன் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட அப்கமிங் பேக் டு பேக் வந்து ஒரு மூணு ப்ராஜெக்ட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நேற்றுக்கு இந்த ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணி சன் டிவி அப்படிங்கிற மாதிரி ஹேஷ்டேக் போட்டிருக்காங்க, சமத்து பொண்ணு அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க சன் டிவியில் ஒரு புது ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, ப்ராஜெக்ட் நேம் வந்து ராகவி. இதுக்கான ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்கு, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அவங்க வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்க மகாநதி சீரியலில் வெனிலாவாக கமிட் ஆகி கொஞ்ச நாள் வந்து நடிச்சிருந்தாங்களே, அப்போ இனிமேல் அவங்க கண்டினியூ பண்ணுவாங்கன்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி தான். அதை பற்றி நான் வந்து விசாரிச்சுட்ருக்கேன், அதை பற்றி ஃபுல் அப்டேட் கிடச்சி கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வெனிலாங்கிற இதில் மாற்றம் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாறினா யார் வருவாங்கன்னு உங்களுடைய கேஸ் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்மணி மனோகரன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூவி வந்து நேற்றுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லுக்கும் ஷேர் ஆகிருந்துச்சு. நிலட் குடை அப்படிங்கிற ஒரு மூவியோட ஒரு ஃபஸ்ட் லுக் வந்து ஷேர் ஆயிருந்துச்சு. அதுக்கு வந்து நம்ம அஸ்வத் வந்து ஷேர் பண்ணியிருந்தார், விஷ் பண்ணி நன்றிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புல்லட் அப்படிங்கிற மூவியோட ஒரு லுக்குமே வந்துருந்துச்சு. ஸோ அதுக்குமே வந்து என்னோட ஒய்ஃபோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு போஸ்டருமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேக் டு பேக் வந்து நியூ ப்ராஜெக்ட் வருது. நம்ம கண்மணி மனோகரனுக்கு நம்மளுடைய எம்சியூ சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லலாம். இவங்களோட லவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரீல்ஸ்லாம் ஷேர் பண்ணுறாங்க, அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருக்காரு. என்னோட ஒய்ஃப் வந்து ரீல்ஸ் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லவ் பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல் இருக்கு, இவங்க எப்பவுமே ஹாப்பி இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட வாழ்த்துக்களை சொல்லலாம். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.